அம்மன் சிலைக்கு நகையை போட்டு பூஜை செய்தால் ஏராளமான நகை பணம் சேரும் என ஆசை காட்டி முதியவரிடம் நகையை திருடிச் சென்ற ஆந்திர ஜோசியர் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஆஞ்சநேயர் நகரை சேர்ந்தவர் 62 வயது விவசாயி ரவீந்திரபாபு. ஆகஸ்ட் 3 பள்ளிப்பட்டு சோளிங்கர் பகுதியில் சென்றபோது ஜோதிடம் பார்ப்பதாக விளம்பரம் வைத்திருந்ததை பார்த்து அங்கு சென்றுள்ளார். அங்கே காவி நிற உடை, மஞ்சள் நிற துண்டு, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை மாலை அணிந்தபடி இருந்த ஆந்திராவை சேர்ந்த இருவர் தங்களை ஜோதிடர்கள் என்று கூறியுள்ளனர். ஏற்கனவே குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவித்த ரவீந்திரபாபு அது குறித்து ஜோதிடர்களிடம் சொல்ல, பரிகாரமாக லக்ஷ்மி பூஜை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும், அதற்கு பிறகு குடும்ப கஷ்டமெல்லாம் மறைந்து நகை பணம் சேரும், வசதி வாய்ப்பு பெருகிவிடும் என்று கூறியுள்ளனர் ஜோதிடர்கள். மேலும் லக்ஷ்மி பூஜை செய்ய அங்கிருக்கும் அம்மன் சிலைக்கு அணிய தங்க நகை வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். இதனை நம்பிய ரவீந்திரபாபு தனது மனைவியின் 6 சவரன் செயினை ஜோசியர்களிடம் கொடுத்துள்ளார். அதனை வாங்கி கொண்டவர்கள் இரவில் பூஜை நடத்திவிட்டு தந்துவிடுவதாக கூறியதோடு அவரை மறுநாள் வரச் சொல்லியுள்ளனர். தனது கஷ்டமெல்லாம் போயே போயாச்சு என்று மகிழ்ச்சியோடு மறுநாள் சென்ற ரவீந்திரபாபு அங்கு ஜோசியர்கள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தான் ஏமாற்றப்பட்டதோடு 6 சவரன் தங்கச் செயினும் திருடப்பட்டிருந்ததை அறிந்து பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து தனிப்படை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முதியவரை ஆசை காட்டி ஏமாற்றியது ஆந்திர மாநிலம் கங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹேமத்குமார் மற்றும் ராமு என்பதை கண்டறிந்து நூதன முறையில் நகையை திருடிச் சென்ற அவர்களை கைது செய்தனர். மேலும் இதுபோல் வேறு ஏதேனும் மோசடியில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதி மற்றும் ஆசாத்.